பற்களை பிடுங்கி சித்திரவதை செய்யப்பட்டதாக எழுந்த புகாரில் பாதிக்கப்பட்டவர்கள் தங்களை போலீசார் மிரட்டியதாகவும் கண்மூடித்தனமாக தாக்கியதாகவும் மாநில மனித உரிமை ஆணையத்தில் வாக்குமூலம் அளித்துள்ளனர். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் ASPயாக இருந்த பல்பீர் சிங் விசாரணை கைதிகளின் பற்களை பிடுங்கி கொடூரமாக தாக்கி சித்திரவதை செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. தொடர்பாக மனித உரிமை ஆணையம் விசாரணை நடத்தி வரக்கூடிய நிலையில் பாதிக்கப்பட்ட 5 பேர் சென்னையில் உள்ள அலுவலகத்தில் DSP சுந்தரேசன் முன்பாக ஆஜராகினர். அப்போது போலீசார் பாதிக்கப்பட்ட ஒரு நபரின் 4 பற்களை பிடுங்கி சித்திரவதை செய்ததுடன் கண்மூடித்தனமாக தாக்கியதாக வாக்குமூலம் அளித்தனர். மேலும் புதிதாக திருமணமான ஒருவரை போலீசார் கொடூரமாக தாக்கியதாகவும் அவர்கள் கூறியுள்ளனர். பாதிக்கப்பட்டவர்களில் பாதி பேர் மீது இதுவரை எந்த குற்ற வழக்கும் இல்லை என்பது தெரிய வந்திருக்கும் நிலையில் போலீசார் தங்களை மிரட்டியதால் அச்சத்தின் காரணமாகவே புகார் கொடுக்காமல் இருந்ததாக கண்ணீர் மல்க தெரிவித்துள்ளனர். பல்பீர் சிங் மட்டுமல்லாது அவருக்கு உடந்தையாக இருந்த சக காவலர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாதிக்கப்பட்டவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மனித உரிமை ஆணையத்தில் ஆஜராகி வாக்குமூலம் அளித்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர்கள் காவல் நிலையத்தில் தங்களுக்கு நேர்ந்த கொடுமைகளை விவரித்தனர். அந்த கான்கிரீட் போடுவோம்ல, அந்த ஜல்லியை வச்சு இந்த பல்லுல இப்படி வச்சு பல்ல தட்டுறாங்க. ஐயோ அம்மான்னு கத்துறோம், கத்தலாம் முடியல. அதுக்குள்ள ஒரு ஜல்லியை வாய்க்குள்ள விட்டுட்டு தான் இன்னொரு ஜல்லியை வச்சு அடிப்பாப்ல. அடிக்க அடிக்க எங்க ரத்தம் அப்படி சிந்திக்கிட்டே இருக்கும். என் ஒரு ஆளுக்கு மட்டுமே 100 மில்லி ரத்தம் சிந்திருக்கு. எனக்கு இந்த பல்லு மேல உள்ள பல்லு உழையுமே எனக்கு மண்டை ஒரு ஆள் செயல் இழந்துட்டு. அங்க உள்ள போலீஸ்காரங்க சொன்னாப்லா, உங்களை ஆட்டம் பல்லோட விட்டுட்டாப்லா. ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன கேஸ் வந்துச்சு, அந்த கேஸில் சடார்னு துப்பாக்கி எடுத்து அந்த சிரட்டையில் சுட்டு விட்டாப்ல அப்படின்னு சொல்லேன். அப்போ நான் எங்களுக்கு என்ன தோணும், நம்ம வெளியே உயிரோடு வெளியே வந்ததே பெருசாக இருந்தது எங்களுக்கு. வந்து இங்கே லோக்கலில் உள்ளவங்க மேலாலையும் நடவடிக்கை எடுக்கணும், அவங்களையும் சட்டப்படி விசாரிக்கணும். இதனிடையே பாதிக்கப்பட்டதாக கூறப்படக்கூடிய செல்லப்பா நெல்லை சிவந்திபுரம் அருகே ஒரு கும்பலுடன் மோதலில் ஈடுபட்ட வீடியோ காட்சி தற்போது வெளியாகியுள்ளது. முன்விரோதம் காரணமாக அருண்குமார் என்பவரை வெட்டியதால் சிறைக்கு சென்ற செல்லப்பா ஜாமீனில் வெளியே வந்துள்ளார். இந்நிலையில் அருண்குமாரின் உறவினர்கள் செல்லப்பாவையும் அவருடைய சகோதரர்களையும் தாக்கக்கூடிய வீடியோக்கள் வெளியாகியுள்ளன. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 200 ரூபாய் உயர்ந்து 44,720 ரூபாய் என்ற வரலாறு காணாத புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. சர்வதேச பொருளாதார நிலவரத்திற்கு ஏற்ப இந்தியாவில் தங்கத்தின் விலையில் ஏற்றம் இறக்கம் இருந்து வருகிறது. இந்நிலையில் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 25 ரூபாய் அதிகரித்து 5,590 ரூபாயை எட்டியுள்ளது. இதனால் சவரனுக்கு 200 ரூபாய் உயர்ந்து 44,720 ரூபாயை எட்டியுள்ளது. இதன் மூலமாக தங்கத்தின் விலை புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. கடந்த 2000 ஆண்டில் ஒரு சவரன் தங்கத்தின் விலை 3,320 ரூபாயாக இருந்தது. 2005 ஆண்டில் 5,000 கீழ் இருந்த ஒரு சவரன் தங்கத்தின் விலை 2009 ஆண்டு ஜனவரியில் முதல் முறையாக 10,000 ரூபாயை கடந்தது. தொடர்ந்து ஏறுமுகத்தில் இருந்த தங்கத்தின் விலை கடந்த 3 ஆண்டுகளில் மட்டும் சுமார் 6,000 அளவுக்கு உயர்ந்துள்ளது. புதிய நிதியாண்டின் தொடக்கத்தை ஒட்டி இன்று முதல் நகைக்கடைகளில் ஹால்மார்க் முத்திரையுடன் 6 இலக்க தனித்த அடையாள எண் கொண்ட தங்க நகை மட்டுமே விற்பனை செய்ய அனுமதிக்கப்பட உள்ளது. இதேபோன்று அமலுக்கு வரவுள்ள பல்வேறு முக்கிய நடைமுறைகளை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். April 1st புதிய நிதியாண்டில் இருந்து பல்வேறு வகையான மாற்றங்கள் மற்றும் புதிய விதிகள் நடைமுறைக்கு வர இருக்கின்றன. ஆயுள் காப்பீட்டை பொறுத்தவரை April 1st பிறகு எடுக்கப்பட்ட பாலிசிகளுக்கு ஆண்டு பிரீமியம் 5 லட்சம் ரூபாயை தாண்டினால் அந்த காப்பீட்டு திட்டங்களில் கிடைக்கும் முதிர்வு தொகைக்கு வரி விலக்கு கிடைக்காது. பிரீமியம் தொகை 5 லட்சத்திற்கும் குறைவான காப்பீட்டு பாலிசிகளுக்கு மட்டுமே வரி விலக்கு கிடைக்கும். வாடிக்கையாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய தங்க நகைகளின் மீது HUID 6 இலக்க எண் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இது இன்று முதல் அமலுக்கு வருகிறது. ஒவ்வொரு நகை கடைக்கும் 6 இலக்க HUID என்ற எண் தனியாக வழங்கப்படும். ஹால்மார்க்குடன் 6 இலக்க HUID எண்கள் உள்ள தங்க நகைகளை மட்டுமே விற்க அனுமதிக்கப்படும். 2 கிராமிற்கு குறைவான எடை கொண்ட நகைகளுக்கு புதிய விதிமுறைகள் கட்டாயமில்லை. ஹால்மார்க் முத்திரை இல்லாத தங்க நகைகளை விற்றால் அதன் மதிப்பை விட 5 மடங்கு அபராதம் அல்லது 1 ஆண்டு வரை சிறை தண்டனை விதிக்கப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அனைத்து தங்க நகைகளிலும் 6 இலக்க அடையாள எண் கட்டாயமாக்கப்பட்டுள்ள நிலையில் 4 இலக்க ஹால்மார்க் நகைகளை விற்பனை செய்ய முடியாது என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் ஹால்மார்க் முத்திரை நகைகள் 26 மாவட்டங்களில் விற்பனை செய்யப்பட உள்ளன. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 26 மாவட்டங்கள் தான் கட்டாயமாக்கியிருக்காங்க. இந்த 12 மாவட்டங்களில் வந்து அந்த சமயத்தில் வந்து ஒரு BIS ரெக்கக்னைஸ்டு ஹால்மார்க்கிங் சென்டர் இல்லாததுனால அந்த மாவட்டங்களில் ஹால்மார்க்கிங் கட்டாயமாக்கப்படலை.
அத்தியாவசிய மருந்துகளின் விலை இன்று முதல் உயர்த்தப்படுகிறது. காய்ச்சல், தொற்றுக்கள், தோல் நோய்கள், உயர் இரத்த அழுத்தம், இரத்த சோகை மற்றும் இதய நோய்களுக்கு சிகிச்சை அளிக்க பயன்படுத்தப்படும் 384 அத்தியாவசிய மருந்துகள் மற்றும் 1000 மேற்பட்ட மருந்துகளின் விலை 11% அதிகமாக உயர்த்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று முதல் கார்களின் விலையை 2-5% வரை உயர்த்துவது என்று டாடா மோட்டார்ஸ், மாருதி சுசுகி, ஹோண்டா, ஹீரோ மோட்டோகார்ப் ஆகிய நிறுவனங்கள் முடிவு செய்துள்ளன. புதிய நிதியாண்டு முதல் 2 BS6 புகை வெளியேற்ற கட்டுப்பாடு விதிகள் அமலுக்கு வர இருப்பதால் கார்களின் விலையை நிறுவனங்கள் உயர்த்தியுள்ளன. சனிக்கிழமை முதல் வருமான வரி செலுத்துவதிலும் மாற்றங்கள் வரவுள்ளன. என்னென்ன மாற்றங்கள் என்பதை இன்றைய நாணயம் பொதியில் விளக்கிறார் சிறப்பு செய்தியாளர் விஷ்ணுராஜ். April 1 மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட அந்த வருமான வரி சலுகை அப்படிங்கிறது அமலுக்கு வருகிறது. இதில் நியூ டாக்ஸ் ரிஜிமில் 7 லட்சம் ரூபாய் வரை நீங்கள் சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னா அதற்கு எந்த வரியும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவே உங்களுடைய சம்பளம் 7,100,000 ரூபாய் அப்படின்னா கூட இந்த நியூ டாக்ஸ் ரிஜிமில் 25,000 ரூபாய் நீங்கள் வருமான வரி செலுத்த வேண்டும். அதாவது ஒரு ஆண்டுக்கு 7,00,000 ரூபாய்க்கு மேல 100 ரூபாய் அதிகரிச்சாலும் 25,000 ரூபாய் நீங்க வரி செலுத்தணும். இப்படி இருந்தா இந்த நியூ டாக்ஸ் ரெஜிமுக்கு யாருமே வரமாட்டாங்க அப்படின்றதுனால மத்திய அரசு அதுல ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது 7,00,000 ரூபாய்க்கு மேல ஒருவர் எவ்வளவு சம்பளம் வாங்குறாரோ அந்த தொகையை விட அவர் செலுத்தக்கூடிய இன்கம் டாக்ஸ் தொகை அப்படிங்கறது அதிகமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உதாரணமா 7,100,000 ரூபாய் ஒருத்தர் சம்பளம் வாங்குறார், இப்போ அவர் செலுத்தக்கூடிய வருமான வரி அப்படிங்கிறது 100 ரூபாய்க்கு மேல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட்ஜெட்ல வந்த அறிவிப்பு படி அவர் வந்து 7,100,000 ரூபாய் சம்பளத்துக்கு 25,000 ரூபாய் வரைக்கும் வரி செலுத்த வேண்டியிருக்கும். ஆனா இப்ப வந்திருக்கக்கூடிய அறிவிப்படி அவர் 100 ரூபாய் மட்டும் இன்கம் டாக்ஸ் பே பண்ணா போதும். இப்படி 25,000 ரூபாய் வரைக்கும் அந்த விலக்கு அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. அதாவது 7,25,000 ரூபாய் உங்களுடைய ஆண்டு சம்பளம் அப்படின்னா நீங்க பட்ஜெட் அறிவிப்பு படி பார்த்தோம் அப்படின்னா 27,500 ரூபாய் இன்கம் டாக்ஸ் பே பண்ண வேண்டியிருக்கும் நியூ டாக்ஸ் ரெஜிம்ல. ஆனா இப்ப அண்மையில வந்திருக்கக்கூடிய இந்த மாற்றத்துல இந்த அறிவிப்புல 25,000 ரூபாய் வரைக்கும் சலுகை இருக்கிறதால நீங்க 7,25,000 ரூபாய் வரை சம்பளம் வாங்கினால் கூட 25,000 ரூபாய் மட்டுமே வரி செலுத்தினால் போதும். தமிழ்நாட்டில் உள்ள 29 சுங்கச்சாவடிகள் உட்பட நாடு முழுவதும் உள்ள சுங்கச்சாவடிகளில் 5 முதல் 55 ரூபாய் வரை கட்டணம் உயர்வதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாட்டில் உள்ள தேசிய நெடுஞ்சாலைகளில் பயணிக்கும் வாகனங்களுக்கு சுங்கச்சாவடிகள் மூலம் வசூலிக்கப்படும் கட்டணம் ஆண்டுக்கு ஒருமுறை மாற்றி அமைக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் நடப்பு நிதியாண்டில் நாடு முழுவதும் உள்ள சுங்கச்சாவடிகளின் கட்டணத்தை 5-10% உயர்த்த தேசிய நெடுஞ்சாலைகள் திட்ட ஆணையம் பரிந்துரை செய்துள்ளது. April 1 இந்த சுங்க கட்டணம் உயர்வு அமலுக்கு வரவுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள 55 சுங்கச்சாவடிகளில் உள்ள 29 சுங்கச்சாவடிகளில் இந்த கட்டண உயர்வு அமலுக்கு வரவுள்ளது. அதன்படி ₹5 முதல் ₹55 வரை கட்டணம் உயரும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. காருக்கு ₹5 முதல் ₹15 வரை கட்டணம் அதிகரிக்கும் என்று கூறப்படுகிறது. அந்த வகையில் சூரப்பட்டு, வானகரம், விழுப்புரம், பரனூர், சேலம், ஆத்தூர், கிருஷ்ணகிரி உள்ளிட்ட சுங்கச்சாவடிகளில் கட்டணம் உயர்கிறது. திருத்தணி, பட்டறை பெரும்புதூர், ஸ்ரீபெரும்புதூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட சுங்கச்சாவடிகளிலும் கட்டணம் உயரும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. வேலூர், பள்ளிகொண்டா, வாணியம்பாடி உள்ளிட்ட வழித்தடங்களிலும், திருச்சி, சிட்டம்பட்டி, மதுரை, பூதக்குடி உள்ளிட்ட வழித்தடங்களிலும் உள்ள சுங்கச்சாவடிகளில் கட்டணம் உயர்கிறது. இதன் மூலம் சென்னையிலிருந்து ஆந்திரா, கர்நாடகா, மதுரை, கோவை போன்ற இடங்களுக்கு கார் போன்ற வாகனங்களில் பயணம் மேற்கொள்ளும் போது கூடுதல் செலவு ஏற்படும் என வாகன ஓட்டிகள் கவலை தெரிவித்துள்ளனர். தனியார் பேருந்துகளின் கட்டணமும் அத்தியாவசிய பொருட்களின் விலையும் உயரும் நிலை உருவாகியுள்ளது. சுங்க கட்டண உயர்வை கண்டித்து போரூர் சுங்கச்சாவடி அருகே CITU சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மணலி மாத்தூர் சுங்கச்சாவடியிலும் கையில் கொடிகளுடன் 50-க்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அடிக்காதே, 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 அடிக்காதே.
ஓட்டசாலைக்கு எங்களிடமே வசூலித்துக் கொள்வீர்கள் என்றால் இதில் ஆட்சியின் பங்கு எங்க இருக்கிறது, ஆட்சியின் சாதனை எங்கே இருக்கிறது? சுங்கக்கட்டண உயர்வை கண்டித்து விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் எட்டூர் வட்டம் சுங்கச்சாவடியில் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மத்திய மாநில அரசுகளே, இதனிடையே சுங்கச்சாவடிகளில் 40% கட்டணம் குறைக்கப்படும் என்றும், 60 கிலோமீட்டர் தூர இடைவெளியில் உள்ள சுங்கச்சாவடிகள் நகர்ப்பகுதியில் இருக்கும் சுங்கச்சாவடிகள் அகற்றப்படும் என்றும் மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி அறிவித்தார். அந்த வகையில் தமிழ்நாட்டில் காலாவதியான 32 சுங்கச்சாவடிகளை மூட வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றி மத்திய அரசுக்கு அனுப்பிய நிலையில் எந்த நடவடிக்கையும் இல்லை என்பது அரசு தரப்பு புகாராக உள்ளது. இந்தியாவின் தொன்மையான பண்பாட்டை விளக்கும் வகையில் நீட்டா முகேஷ் அம்பானி கலாச்சார மையம் தொடங்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் தோன்றிய நூற்றுக்கணக்கான பாரம்பரிய கலைகளை உலக அரங்கத்தில் எடுத்து செல்லக்கூடிய விதமாக புதிய முயற்சியை நீட்டா அம்பானி தொடங்கியுள்ளார். இதன் மூலமாக இந்திய கலைகளை வளர்ப்பதற்கான உட்கட்டமைப்பை மேம்படுத்துவது மற்றும் கலைஞர்களை அங்கீகரிப்பதற்காக முயற்சியாக பிரம்மாண்ட கலாச்சார மையம் மும்பையில் தொடங்கப்பட்டுள்ளது. கோலாகலமாக நடைபெற்ற இதன் தொடக்க விழாவில் இசை மற்றும் ஆடை அலங்கார கண்காட்சி மற்றும் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இந்த விழாவில் ரிலையன்ஸ் குழும தலைவர் முகேஷ் அம்பானி, நடிகர் ரஜினிகாந்த், ஆமீர்கான் உட்பட திரைத்துறை பிரபலங்கள், கிரிக்கெட் ஜாம்பவான் சச்சின் டெண்டுல்கர் என்று ஏராளமானோர் கலந்து கொண்டனர். 4 அடுக்குகள் கொண்ட நீட்டா முகேஷ் அம்பானி கலாச்சார மையத்தில் 2000 இருக்கைகள் கொண்ட திரையரங்கம், நவீன ஸ்டுடியோ, கலை நிகழ்ச்சிகளுக்கான அரங்கம் உள்ளிட்டவை இடம்பெற்றுள்ளன. அடுத்ததாக விரைவு செய்திகளை பார்க்கலாம். பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஏகனாபுரம் கிராம நிர்வாக அலுவலர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சுமார் 13 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் தங்களது குழந்தைகளை பள்ளிகளுக்கு அனுப்பாமல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் பள்ளி மாணவர்கள் கருப்பு கொடிகளை ஏந்தி பேரணியாக சென்றனர். சட்டப்பேரவையில் பரந்தூர் விமான நிலைய வரைபடத்தில் ஏகனாபுரம் கிராமம் வருவதாக வருவாய்த்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் கூறியதற்கு எதிராக இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. புத்த பூர்ணிமா நாளை பொது விடுமுறையாக அறிவிக்கக் கோரிய வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த பாண்டியராஜ் என்பவர் தாக்கல் செய்த மனுவில் புத்தரின் பிறந்த நாளை புத்த மதத்தைச் சேர்ந்தவர்கள் புத்த பூர்ணிமா என்ற பெயரில் கொண்டாடுவதாகவும், இந்தியாவில் புத்த பூர்ணிமா தினத்தை பொது விடுமுறையாக அறிவிக்கக் கோரி மத்திய மாநில அரசுகளுக்கு மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என குறிப்பிட்டுள்ளார். இந்த மனு விசாரணைக்கு வந்தபோது தனியார் அரசு அலுவலகங்கள் மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிப்பது சாத்தியம் இல்லை என கூறி மனுவை நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. தன்னை பார்க்க வருமாறு கோரிக்கை வைத்த குழந்தையை வீடியோ கால் மூலம் பேசி நடிகர் விஜய் நலம் விசாரித்து இன்ப அதிர்ச்சி கொடுத்துள்ளார். சென்னை பல்லாவரத்தைச் சேர்ந்த குழந்தை வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார். அதில் விஜயங்கள் தன்னை பார்க்க வரமாட்டீங்களா என மழலை மொழியில் பேசியிருந்தார். இந்த வீடியோ வெளியாகி நடிகர் விஜயின் கவனத்திற்கு சென்றது. இதனையடுத்து வீடியோ கால் மூலமாக அந்த குழந்தையை தொடர்பு கொண்டு நடிகர் விஜய் நலம் விசாரித்துள்ளார். விஜயை கண்டதும் அந்த குழந்தை சாப்பிட்டீர்களா என அழகா இருக்கீங்க என்றும் இனிய குரலால் கூறியுள்ளார். சென்னை கோயம்பேட்டில் உள்ள ரோஹிணி திரையரங்கிற்கு எதிரே பயங்கர ஆயுதங்களுடன் சுற்றித் திரிந்த கல்லூரி மாணவரிடம் போலீசார் விசாரணை மேற்கொள்கின்றனர். கல்லூரியில் படிக்கும் மாணவர்கள் சிலர் கையில் கத்தியுடன் சுற்றித் திரிவதாக பொதுமக்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். இதன் அடிப்படையில் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்றபோது அவர்கள் தப்பி ஓடினர். திருவேற்காட்டைச் சேர்ந்த வெற்றிவேல் என்பவர் மட்டும் சிக்கிய நிலையில் அவரிடம் 4 கத்திகள் இருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து அவற்றை பறிமுதல் செய்து வெற்றிவேலை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரித்து வருகின்றனர்.
சேப்பாக்கம் கிரிக்கெட் மைதானத்தில் உணவுப் பொருட்கள் அதிக விலைக்கு விற்கப்படுவதை தடை செய்ய கோரிய வழக்கில் இரண்டு வாரத்தில் பதிலளிக்க தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கத்திற்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கீழ்ப்பாக்கத்தைச் சேர்ந்த ஏ எஸ் சண்முகராஜன் என்பவர் சென்னை சேப்பாக்கம் கிரிக்கெட் மைதானத்தில் உணவுப் பொருட்கள் அதிக விலைக்கு விற்கப்படுவதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கை தாக்கல் செய்தார். இந்த வழக்கு விசாரணையின்போது சேப்பாக்கம் மைதானத்தில் இலவசமாக குடிநீர் வசதியோ கழிப்பறைகளோ அமைக்கப்படவில்லை எனவும், குடிநீர், குளிர்பானம், உணவுப் பொருட்கள் உள்ளிட்டவை அதிக விலைக்கு விற்கப்படுவதாகவும் மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்து மைதானத்தின் அனைத்து பகுதிகளிலும் இலவச குடிநீர் வசதி செய்யப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இருதரப்பு வாதங்களை கேட்ட சென்னை உயர்நீதிமன்றம் இது தொடர்பாக இரண்டு வாரங்களில் பதிலளிக்க தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கத்திற்கும் தமிழ்நாடு அரசிற்கும் உத்தரவிட்டுள்ளது.